அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்துள்ள கோவில்களையும் அதன் வரலாறு சிறப்புகளையும் புராணங்களையும் அறிய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நாம பார்க்க போறது வந்து அருணகிரிநாதரை பத்தி பார்க்க போறாங்க அருணகிரிநாதர் ஏன் கிளி ரூபம் எடுத்தாரு அப்படின்னு பார்க்கலாம் திருவண்ணாமலையில குருநில மன்னனான பிரபுட தேவராயன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலம் அப்ப வந்து அவரோட சபையில ஆஸ்தான புலவராக வீட்டிருந்தவர் சம்பந்தாண்டான் அப்படிங்கிற ஒரு சமண கவிராயரா இருந்தாரு அவர் சமண கவிராயராக இருந்தாலும் அவர் வந்து தேவி உபாசகராக இருந்தாருங்க ஒருமுறை இந்த குறுநில மன்னர் வந்து தன்னோட சபைய கூட்டி ஒரு முக்கிய விவாதம் வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல இந்த ச ஆஸ்தான புலவரான சம்பந்தாண்டான் அந்த சபைக்கு வந்து வராரு வந்து மன்னர் பக்கத்துல இந்த விவாத நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ மன்னர் கிட்ட ஏதோ சொல்ல வராரு வந்து பாதியிலே மன்னர் ஏன் பாதியிலேயே நிறுத்துறீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை முழுசா சொல்லுங்க அப்படிங்கிறாரு இவர் வந்து சரி நீங்க அருணகிரிநாதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட கேக்குறாரு அதுக்கு மன்னர் சொல்றாரு அருணகிரிநாதரை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவர் வந்து சிறந்த தமிழ் தொண்டாற்றியவர் அவர் வந்து முருகரே அவரோட நாவல ஓம் எழுதி அவருக்கு ஞானத்தை வழங்கியிருக்கிறாரு திருவண்ணாமலையில் திருப்புகழ் பாடுறக்கு அடி எடுத்து கொடுத்துருக்குறாரு இவ்வளோ பெருமை வாய்ந்த அருணகிரிநாதரை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அவர் வந்து மிகவும் போற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து இந்த சம்பந்தாண்டானுக்கு வந்து பிடிக்கல ஏன்னா அருணகிரிநாதர் வந்து மிகவும் புகழ் பெற்றுட்டு போயிட்டு இருந்தார் அப்படி புகழ்பெற்றுட்டு போய் மன்னர் வந்து அவரை மதித்து அவரு அவர்கிட்ட போய் எல்லாம் அவர் சொல்படி நடந்தா எனக்கு இருக்கிற அந்த மரியாதை வந்து இந்த சபையில் குறையுமே அப்படின்னு நினச்சிட்டு அவர் அருணகிரிநாதரோட புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாரு அதனால அவர் வந்து மன்னர்கிட்ட என்ன சொல்றாருன்னா மன்னா நீங்க போய் அருணகிரிநாதர்கிட்ட அந்த அதிசய மலரான பாரிஜாத மலரை வந்து எனக்கு கொண்டு வா அப்படின்னு கேளுங்க நிச்சயமா அருணகிரிநாதர் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு ஏன்னா அவர் மாதிரி இருக்கிற ஒரு சிறப்பானவர் தான் அந்த பாரிஜாத மலரை வந்து பறிக்க முடியும் நம்மளால எல்லாம் முடியாது அப்படின்ட்டுறாரு மன்னரும் ஆமா இது நல்ல யோசனையா இருக்குது எனக்கும் பாரிஜாத மலரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருக்குது அதனால நான் போய் அருணகிரிநாதர் கிட்ட கேட்கிறேன் அப்படின்ட்டுறாரு மன்னருக்கு வந்து இந்த சம்பந்தாண்டானோட உள்ளுணர்வு வந்து புரியல புரியாம மன்னரும் போய் அருணகிரிநாதர் கிட்ட எனக்கு பாரிஜாத மலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அருணகிரிநாதர் வந்து நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து எல்லாமே முருகரோட அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் அங்கிருந்து வெளியேறி அந்த சபையிலிருந்து வெளியேறின அருணகிரிநாதர் நேர திருவண்ணாமலை கோயிலுக்கு போறாரு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறி அமர்ந்துடுறாருங்க அவருக்கு வந்து அஷ்டமா சித்திகள் தெரியும் அதாவது கூடுவிட்டு கூடுபாயிரத்தை வந்து முருகர் விராரி மலையில அவருக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு அந்த வித்தைய பயன்படுத்தி தான் அமர்ந்திருந்த இடத்துக்கு பக்கத்துல இறந்து கிடந்த கிளியோட உடம்புக்குள்ள தன்னோட ஆன்மாவை செலுத்தி அதை வந்து அது வந்து கிளி ஆன்மாவை செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த கிளி உயிர் பெற்று அந்த கிளி வந்து பறந்து போகுதுங்க அப்போ அஹ் வந்து கேள்விப்பட்ட அந்த சம்பந்தாண்டான் மன்னர்கிட்ட சொல்லி அருணகிரிநாதரால உங்களுக்கு பாரிஜாத மலரை கொண்டு வந்து கொடுக்க முடியல நம்ம வந்து சேரின்னு சொல்லிட்டோமே இப்ப மன்னர் சொன்ன உத்தரவை நம்மளால மீற முடி அதாவது காப்பாற்ற முடியல அப்படிங்கறக்காக அவர் தன்னோட உயிரை விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வந்து கிளப்பி விடுறாருங்க அந்த குறுநில மன்னனும் இந்த உண்மையான செய்தி அறியாம இவர் சம்பந்தாண்டான்னு சொன்ன செய்தியை மட்டும் கேட்டு ரொம்ப மன வருந்தி நாம செஞ்ச ஒரு நம்மளோட சின்ன ஆசையால இப்ப அருணகிரிநாதரவே நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருந்தி அலறாரு அதுக்கப்புறம் சரி அவருக்கு வந்து கடைசி காரியத்தை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சம்பந்தாண்டான்னு சொல்ல அதையும் மன்னர் ஏற்று அந்த அருணகிரிநாதரோட உடலை வந்து உடலுக்கு கடைசி காரியம் வந்து செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் சில காலம் போனதுக்கப்புறம் அருணகிரிநாதர் கிளி ரூபத்தில் வடதிசையிலிருந்து அந்த பாரிஜாத மலரோட வராரு வந்து இந்த கோபுரத்தில் அமர்ந்து பாக்கிறாரு இருக்காரு அப்ப அவரோட உடலை வந்து அந்த இடத்துல காணும் அவர் எங்கிட்ட நம்ம உடலை காணும் அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு எங்கேயுமே இல்ல அப்புறம் தன்னோட ஞான என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த பாரிஜாத மலரை கிளி ரூபத்திலேயே மன்னர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அருணகிரிநாதர் அந்த கிளி யாரு அப்படின்னு மன்னர் கேட்குறப்போ அந்த இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அந்த மன்னருக்கு சொல்றாரு மன்னர் வந்து நான் தெரியாம இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு அதுக்கு அருணகிரிநாதர் வேதனைப்படாதீங்க இது எல்லாமே முருகனோட சித்தம் தான் அதனால நான் வந்து இந்த கிளி ரூபத்திலேயே இருந்து நான் உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மன்னருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்றாரு அந்த கிளி ரூபம் எடுத்த அருணகிரிநாதர் பாடியது தாங்க கந்தர் அனுபூதி தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற கதையா எப்படி காளி தேவியை வசியப்படுத்தி இந்த சம்பந்தாண்டான் தவறுகளை எல்லாம் செய்துட்டு வந்தானோ அந்த காளி தேவியே அவன் செய்த தவறுகளை பொறுக்க முடியாம இவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தனி கதையா இருக்குதுங்க அப்புறம் வந்து இந்த க மன்னரும் வந்து இந்த வேதனையில சில காலத்தில் இறந்து போயிடுறாரு மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அருணகிரிநாதர் கிளி ரூபத்தில் கைலாயம் நோக்கி போறாருங்க கைலாயம் நோக்கி போய் அங்கே முருகப்பெருமானை தரிசிச்சு அவர் பாடினது தானே ஞான அனுபூதி அதுக்கப்புறம் முருகர் வந்து அவருக்கு அருள் புரிந்து அந்த கிளிய வந்து தன் கையில ஏற்றி தன்னோடைய அருணகிரிநாதர் வந்து வச்சுக்கிட்டாருங்க முருகப்பெருமானோடு மட்டும் கிளி ரூபத்துல அருணகிரிநாதர் சாகாவரம் பெற்று வாழ்லீங்க இப்பவும் நம்மோடும் திருப்புகழ் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் சேவல் விருத்தம் போன்ற தமிழ் பாடல்களால பக்தி பாடல்களால நம்மோடும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அருணகிரிநாதருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி